ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹுதி யஸ்ய வாக்குருதி பர்யந்த இதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேஹ பரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். அத்தமான ருக்மிணி கல்யாணத்தை நாம பார்த்தோம். ராகவத்வைபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அன்னேஷு சாவதாரேஷு விஷ்ணோ ஸ்ரீ ரணபாயினின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணிருந்தாக்க பிராட்டி சீதையாக அவதாரம் பண்றாளாம். அன்னேஷு சாவதாரேஷு பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணிருந்தாக்க பிராட்டி ருக்மிணியாக அவதாரம் பண்றா. அன்னேஷு சாவதாரேஷு மீதி அவதாரங்களிலையும் விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி எந்த ஒரு சமயத்திலையும் பெருமாளை விட்டு பிரியாதவளாகவே இருந்துருக்கான்னா. ஏகமிஷே விஷ்ணு ஸ்வான்வேது உத்வே ஊர்ஜே விஷ்ணு ஸ்வான்வேதுன்னு அந்த சப்தஜி பண்ணச்சே ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லச்சு எல்லாம் விஷ்ணு ஸ்வான்வேது உன்னை விஷ்ணு பின்தொடரட்டும் உன்னை விஷ்ணு பின்தொடரட்டும்னு சொல்லி மந்திரத்தை சொல்லச்சு எல்லாம் இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறானா விஷ்ணு அப்படின்னு. நான் தான் நிஜமான விஷ்ணு உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்காத இவாள்லாம் சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சிரிச்சுக்க, அதாவது கண்ணாலேயே சிரிச்சுக்கிறாளாம் இவா ரெண்டு பேரும் அப்படின்றத நம்ம அந்த ருக்மிணி விவாக கட்டத்துல நம்ம பார்த்தோம். அப்படி அந்த ருக்மிணி விவாகம் ஆன உடனே ஜனங்களுக்கு எல்லாமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பரம சந்தோஷம். அதாவது இந்த அந்த காலத்துல இந்த ராஜாக்களுடைய வம்சத்துல ராஜகுமாரனுக்கு ஏற்ற ஒரு ராஜகுமாரிய ஒரு பரிணயம் மணப்பதுன்றது நடந்துடுத்துனாக்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ராமருக்கும் சீதைக்கும் விவாகம் நடந்ததை பார்த்த உடனே மிதிலாபட்டணத்துல இருந்தவா அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். இவா கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே அயோத்தியா பட்டணத்துல இருக்கிறவா அத்தனை பேர் பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம்ன்றது இங்க துவாரகையில பார்க்க முடிஞ்சது. கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் ஆன உடனே இந்த கல்யாணம் ரொம்ப விமர்சையா நடக்கிறது. அதுல மகர்ஷி சுருக்கமா சொன்னா கூட சுவாமி தேசிகன் இந்த கல்யாணத்தை விஸ்தாரமா சொல்லி 13வது சர்க்கம் முழுக்க முழுக்க ருக்மிணி கல்யாணம் தான் யாதவாபிதயத்துல அப்படி விஸ்தாரமா சொல்லி சொல்ற. காமஸ்து வாசுதேவாம் சோதக்தாம் பிராக் ருத்ரமன்யுனா தேகோபபத்தயே பூயஹ தமேவ ப்ரத்யபத்யதாம். இந்த ருக்மிணியும் கண்ணனும் விவாகமாய் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ருக்மிணி ஒரு கால விசேஷத்துல வெறுமை ஆண்டாள். அந்த ருக்மிணியினுடைய அனுகாரம்தான் கனாக்கண்டேன் தொழினான்னு வாரணமாயிரம் சொல்லி சொல்றது. அது அவள் இவ பார்க்காதையே ஒத்தருக்கு ஒத்தர் தெரிஞ்சின்றது. அந்த பார்க்காதையே இருந்தவர்களுக்கு பிரத்யட்சமாக கண்ணனுடைய ஒரு விசேஷ குணங்கள் எல்லாம் அனுபவிச்சு அது மூலமாக இப்போ ருக்மிணிக்கு அந்த அனுபவம் சந்தோஷம் மொத்தத்தையும் பெருமாள் கொடுத்துட்டு. இதுக்கு முன்ன ஒரு நடந்த ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு என்னன்னு கேட்டோம்னாக்க ருத்ரன் தபஸ் பண்ற. ருத்ரன் தபஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு நிலைய சாதிக்க வரச்சே அந்த தபஸை எப்படியானா கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருஜா பரிபந்தி நகான் தேவதகள்லாம் கொஞ்சம் அசூய குணம் உடையவர்களாம். அவெல்லாம் ஒருத்தருக்கு விசேஷமா மேல போனா இன்னொருத்தருக்கு ஆகாது. இந்த ருத்ரனுடைய தபஸை கலைக்கிறதுக்காக மன்மதன் ஏவினான். மன்மதம் பயந்துக்கிறான், ஏன்பா இப்படி பண்ற என்ன போய் அனுப்பிக்கிறேன்னா ஒரு முறை ருத்ரனுடைய தபஸை கலைச்சிட்டான், இன்னொரு முறை போகச்சே ருத்ரன் அந்த தபஸ்ல ரொம்ப திருடமா இருக்கிறதுனால மன்மதனையே தன்னுடைய நெற்றி கண்ணால எரிச்சுட்டார். ருத்ரன் எரிச்சுட்ட மன்மதன் பஸ்மமா போயிட்டார். இப்படி பஸ்மமா போன பிற்பாடு அப்புறம் அதுக்கு அனங்கன்னு பேரு மன்மதனுக்கு, சரீரமே இல்லாதவனாக இருக்கு. மன்மதனுடைய மனைவி ரதிதேவி, அவ மன்மதனும் ரதிதேவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பிரீத்தியோடு இருந்தவர்கள். தானும் இவ்வளவு
பதிவிரதையாக தான் இருக்கச்சே தன்னுடைய கணவன் இல்லாமல் போறதுன்றது அவளுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிட்டு பிரம்மாவனிடத்துல போய் பிரார்த்தனை பண்றான். பிரம்மாவனிடத்துல பிரார்த்தனை பண்ணச்சே அப்ப பிரம்மா சொல்ற, சரி உன்னுடைய பாதிவிரத்தியத்தினால உனக்கு எப்பவுமே அந்த சௌபாகியம் குறையக்கூடாது, அதனால உனக்கு மாத்திரம் தெரியக்கூடியவனாக இருக்கட்டும் அப்படின்னு பிரம்மா அவளுக்கு சொன்னார். ஆனா கண்டவன் நான் மந்திரம் கண்ணனுக்கு கண்ணுக்கு புலப்படுறவனாக இருந்திருக்க. அப்படி இருந்தா கூட ஒரு பாகவதத்துல ஆரம்பத்துல வசுதேவர் உபதேசம் பண்ற, ஜாதஸ்ய த்ருவோ மிருத்யுஹு, தன் பிறந்தான்னாக்க பிறந்தவனுக்கு மிருத்யுன்றது நிச்சயம். அதே மாதிரி மரணம் அடைஞ்சவனுக்கு புனர்ஜென்மான்றது இருக்க, அதுவும் நிச்சயமானது. இன்னொரு ஜென்மம் அவனுக்கு வரப்போறது. அந்த இன்னொரு ஜென்மான்றது எப்படி வரும் அப்படின்னு கேட்டேன். அவளுடைய புண்ணிய பாப்பான் குணமாக புண்ணியம் பண்ணியிருந்தான்னாக்கா நல்ல குலத்துல வரப்போறது, பாப்பம் பண்ணியிருந்தான்னாக்கா குச்சித்தமான ஒரு ஜென்மம் அவனுக்கு வரப்போறதுன்றது தான் சாஸ்திரம் சொல்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்போ மன்மதனுக்கும் ஒரு ஜென்மம் வரணுமோ இல்லையோ, தேகா தேகாந்தரங்கதா அப்படின்னு இந்த தேகத்திலேருந்து இன்னொரு தேகத்தை அடைஞ்சவனாக ஆக போறான். அப்ப எந்த தேகத்தை இவன் அடையறான் அப்படின்றது பார்க்கணும். இவளுக்கும் மன்மத பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால மன்மதன் மன்மச ரூபமாகவே அனங்கனாகவே சரீரம் இல்லாட்டா கூட இவளுக்கு மாத்திரம் தெரிகிறவனாக காண்பிக்கிறான் அப்படின்றது அது வேற ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் சொல்லச்சு, இதில் தேவப்பெருமாள் விஷயத்துல சொல்ற, தேவப்பெருமாளுக்கு சொல்லச்சு, நிலமேகனிபம் அஞ்சன புஞ்ச சாமகுந்தளம் அனந்த செயந்துவாம் அப்ஜபாணிபதம் அம்புஜநேத்திரம் நேத்திரசாத்துரு கரீச சதாமேன்னு கண்ணில்லாத இருந்த ஆழ்வார் உன்னை நான் எப்பவுமே சேவிச்சென்றிருக்கணும், அதுக்கு ஆக ஆகையால அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். உடனே கண்ணு கொடுத்துட்டேர் நேத்திரசாத்துருன்னு சொல்லச்சு. அந்த கண்ணை கொண்டு தன்னுடைய ஆச்சாரியனாக இருந்திருக்க எம்பெருமானாரையும் அந்த பெருமாளையும் தேவ பெருமாளையும் சேவிக்கிறதுக்கு மாத்திரம் அந்த செலக்டிவா அந்த கண்ணு தெரிஞ்சா போறோம், அதிகமான லோகங்கள் எல்லாம் இந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் என் கண்ணு வேணா, நான் குரடனாவே இருந்துட்டு போயிட்டேன், இப்படியே நான் பழகி போயிட்டேன் என்று ஆழ்வான் பிரார்த்தனை பண்றாரு. அந்த மாதிரியே அவருக்கு கண்ணு கிடைச்சதுன்னு சொல்லி அங்க ஐதிஹ்யம் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த மாதிரி புராணங்களுடைய ஒரு இதுதான். லோக திருஷ்டியில வரைச்சு ரதிதேவி தன்னுடைய கணவன் எங்கோ ஒரு இடத்துல ஒரு மரணமடைந்தவனுக்கு ஒரு இன்னொரு ஜென்மான்னு இருக்கோ இல்லையோ, எங்கோ ஒரு இடத்துல பிறக்கதான் போறான், அந்த எந்த இடத்துல பிறக்கிறான்றத நம்ம தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல போய் நாம இருந்து மறுபடியும் நம்ம கணவனோட சேரணும். மன்மத ரூபத்துல இல்லாட்டா கூட வேந்த ரூபத்துல இருந்தாலும் அவனோட நாம சேரணும் அப்படின்னு ரதிதேவி ஆசைப்படுறாளாம். காமஸ்து வாசுதேவாம்சஹ, அந்த காமனும் பெருமாளுடைய அம்சம்தான். தக்தஹாம் பிராக்கு ருத்ர மன்யுனா, அந்த ருத்ரனுடைய கோபத்தினால ஏற்கனவே அவன் சாம்பலாக்கப்பட்டவன். தேகோபத்தையே பூயஹா தமேவ பிரத்யபத்யத, இப்ப அவனுக்கு இன்னொரு சரீரம் வரணுமோ இல்லையோ, ஒரு சரீரம் போச்சுன்னா இன்னொரு சரீரம் வரணுமோ இல்லையோ, ஆகையால அது எந்த சரீரத்துல வருது அப்படின்னு சொல்லச்சு. அவனுடைய கர்மானுகுணம் வாசுதேவனுடைய அம்சமாக இருக்க அப்படின்னால அவனே ஜாதோ வை தர்காம் கிருஷ்ண வீரிய சமுத்தவா பிரத்யுமி விக்யாத சர்வத்தோ நவமப்பித்து, அவனேதான் காமனேதான் ருக்மிணியினிடத்துல கண்ணனுடைய வீரியத்தினால பிறந்த பிரத்யும்னன்னு ஒரு பெயரோட பிறந்த குழந்தையாக ஆனானாம். ஆகையால ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிரத்யும்னன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பார்க்கறதுக்கு சர்வதோ அனவ மகாபிதுஹும், அப்ப மாதிரியே எல்லா விதத்திலையும் இருந்தானா அப்படின்னு சொல்லி சொல்ற. சர்வதா சர்வ பிரகாரேண பிதுஹு அனவமஹா, எல்லா விதத்தினாலையும் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல கூட ஒரு விதத்துல கூட கண்ணன் மாதிரி இல்லைன்றது இல்லை.
எல்லா விதத்திலையும் கண்ணன் மாதிரியாகவே கண்ணனாகவே கண்ணனாட்டமே இருந்தானா, அப்பா மாதிரியே இருந்தானா அந்த குழந்தை? சின்ன குழந்தை, 10 நாள் கூட ஆகல. இந்த குழந்தை பிறந்த உடனே நாரதருக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம், எந்தெந்த சமயத்துல எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும், யாருக்குதான் அந்த கட்டம் வராது, எல்லாருக்கும் ஒரு கட்டத்தை ஏற்படுத்துறது, இன்னொருத்தனுக்கு சுக்கத்தை ஏற்படுது, இப்படி எல்லாம் பண்றது நாரதர் பண்றது. அங்க சம்பராசுரன் ஒரு அசுரன் இருந்தானா, அந்த சம்பராசுரன் இடத்துல போய் சொல்லி சொல்றான், இந்த மாதிரி இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, இன்னும் 4-5 நாள் கூட ஆகல, ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த குழந்தை இருக்க, அந்த அந்த குழந்தை பேரு பிரதிம்னன்னு பேரு, அந்த குழந்தைய அந்த குழந்தை தான் உன்னை வதம் பண்ண போறான் அப்படின்னு நாரதர் வந்து சொல்லிட்டு போயிட்டு, அன்னைக்கு கம்சனுக்கு அசரீர வாக்கு சொன்ன மாதிரி இவன் இந்த தேவகியினுடைய 8வது குழந்தை உன்னை கொல்ல போறான் அப்படின்னு சொன்ன மாதிரி சம்பராசுரனுக்கு நாரதர் வந்து சமாச்சாரத்தை சொல்லிட்டேர், இந்த குழந்தை தான் உன்னை கொல்ல போறதுன்னு சொல்லி முடிச்சுட்டேர். சரி, எப்படியும் நடக்கிறது நடக்கதான் போறது, நம்மளால என்ன மாத்தவா முடியும் அப்படின்னு யாருக்குமே அந்த எண்ணம் வராது. அந்த யாருக்குமே அந்த எண்ணம் வராத இருந்துருக்கச்சு, அவன் அசுர பிரகிருதி அவனுக்கு மாத்திரம் தெரியாத இருக்குமான்னு அவனும் வந்து அவனுக்கும் அந்த எண்ணம் வரல. சரி, எப்படி அவன் என்ன பெரிய விவேகியான்னா அப்படின்னா, சில சில பேருக்கு சில டாக்டரா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எப்படி ஒர்ஸ்ட் ஆகும் அப்படின்றது தெரியும். சரி, மென்டலி ப்ரிப்பேர்டா இருப்பா சில பேர், இதுக்கு இந்த வியாதி வந்ததுன்னாக்கா இந்த மாதிரி எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மென்டலி ப்ரிப்பேர்டா இருப்பா. சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா அந்த மாதிரி அதை அந்த ஒரு குழந்தைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விஷயத்தினால எந்த சமயத்திலையுமே எதையுமே நினைக்க மாட்டோம், எப்பவும் அந்த கண்ணை மூடும், அந்த பாசம்ன்றது இருக்க கண்ணை மூடும். இப்ப இவ்விஷயத்துல என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, சம்பராசுரனுக்கு என்னன்னா தன்னுடைய ஆத்மாவை எப்படியான ரட்சிக்கணும்ன்ற எண்ணம், அதனால சின்ன குழந்தை அந்த ருக்மிணியனுடைய அறையில தான் இருக்கு, பிரசவ அறையில இருந்துருக்கு. மய சம்பர மாரீச்சன் அப்படின்னு இவ மூணு பேரும் ரொம்ப பிரசித்தமாக சொல்றது. இவ மயன் சம்பரன் மாசி மாரீச்சன், இந்த சம்பரனுடைய ஆச்சாரியன் மயன்றவன், அந்த மயன் தான் இந்த அசுரலோகத்தெல்லாம் நிர்மாணம் பண்ணவன், இந்த ராவணனுடைய லங்காபட்டினத்துலாம் நிர்மாணம் பண்ணவன், இந்த தேவலோகத்தெல்லாம் விஸ்வகர்மா பண்ண மாதிரி இவன் மயன்தான் பண்ணதுன்னெல்லாம் இங்கு உபாக்கியானங்கள் புராணங்கள்ல சொல்லப்படுகின்றன. இந்த சம்பரன்றவன் தன்னுடைய சரீரத்தை ஒளிச்சுண்டு, அதாவது பிறருக்கு தெரியாமல் அந்தர்தானமாயிட்டு எல்லா இடத்துலையும் போகக்கூடியவன், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன். அவன் போய் சின்ன குழந்தை இருக்கு, தம் சம்பர காமரூபி கிருத்வா தோக்கம் அனிர்தசம். தோக்கம்னா குழந்தைன்னு அர்த்தம். 10 நாள் கூட ஆகாத ஒட்டு குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குழந்தைய தூக்கி போயிட்டானா, எங்கட தூக்கி போயிட்டான்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நாரதர் மூலமா இந்த குழந்தை தான் தன்னை வதம் பண்ண போறான்றது தெரிஞ்சிடுத்து. என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, இத தூக்கி போய் நடு சமுத்திரத்துல கொண்டு போட்டு போயிட்டானா, பிராஸ்தியோதன்வத்யாகிரகம், அந்த நடு சமுத்திரத்துல போட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டான். அந்த சமுத்திரத்துல இந்த குழந்தை விழுந்துடுத்து. விழுந்த பிற்பாடு அங்க ஒரு மீன் ஒண்ணு இருந்துதான், அந்த மீன் பெரிய மீன் இந்த குழந்தைய முழுங்கிடுத்து, குழந்தைய முழுங்கிடுத்து, அப்படியே முழுசா முழுங்கிடுத்து. ஒரு மீனவன் அந்த மீனை நிறைய மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வரான், அவன் வலையில பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு மீன் ஒண்ணு ஆட்டிருத்து. அந்த பெரிய மீன் ஆட்ட உடனே, சரி இந்த மீனை நாம என்னத்துக்கு இது பண்றது, ராஜாவுக்கு அதை சமர்ப்பிச்சுள்ளாமே அப்படின்னு சொல்லிட்டு, சம்பரன் தான் ராஜாவா இருக்கான் அந்த இடத்துல, அந்த ராஜாவுக்கு கொண்டு போய் அந்த மீனை கொண்டு கொடுத்துட்டானாம். தன்னஜ நிர்ஜகார பலவான் மீனஹா சோஹோ பெபரை சகாம் விருதோ ஜாலே நம்மஹதா கிரகீதோ மத்ஸ்யஜீவிபிஹி மத்ஸ்யஜீவிபிஹி கிரகீதா. அவனால பிடிபட்டதாக அந்த மீன் கடைசியில கொண்டு போய் ராஜாவுடைய கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ அந்த மீனை சேதம் பண்ணி அதை அறுத்து அதைதான் அந்த அந்த பாத்தியமா சாப்பிடுற நிலைக்கு ஆக்கணும் இல்லையோ,
அந்த மாதிரி சேதனம் பண்ணச்சே பார்த்தோம்னா அது உள்ள குழந்தை ஆச்சரியமான ஒரு குழந்தை, அழகா ஒரு குழந்தை, அந்த குழந்தை இருந்துதான். இந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த இடத்துல மாயாவின்னு மாயின்ற ரூபத்துல ரதிதேவியே அந்த இடத்துல பிறந்திருக்க. அந்த சம்பரன் வீட்டுல அரண்மனையில பணிப்பெண்ணாக அவ பண்ணா. நாரதர் சொல்லியிருக்க, இந்த பாரு அங்க போய் சம்பரன் வீட்டுல நீ பணிப்பெண்ணாக நீ இருந்தேனாக்க அந்த இடத்துலதான் உன்னுடைய கணவன் காமன் வந்து மன்மதன் வந்து ஒரு குழந்தையா இன்னொரு ஜென்மா எடுத்து அந்த இடத்துல வரப்போறான். அப்ப நீ அவனை நீ ரட்சிக்கலாம், நீ பாத்துக்கலாம், அவனோட நீ மறுபடியும் சேரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றானா. இது எல்லாம் ஒரு கதையா இருந்துருக்கு. இத பத்தி சொல்லச்சே வியாக்கியானத்துல சொல்ற, அகட்டித கடனா சக்தேகே லக்ஷ்மி நாதஸ்ய சாது சந்திராதுகும் பரவஞ்சித நிஜ நிஜவஸ்துவானயனம் கியதித்யசூச்சி முனினா இக. இந்த சர்க்கத்துல 55வது சர்க்கம், பாகவதத்துல 55வது சர்க்கம், அகட்டித கடனா சக்தேகே லக்ஷ்மிநாதஸ்ய சாது சந்திராதுகும். லக்ஷ்மிநாதனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவருக்கு அகட்டித கடனா சக்தி இருக்கு. இதுல முதல் விஷயம், ஏற்கனவே யாராலையும் முடியாத காரியத்தை அவர் பண்ணி வச்சதுன்றது, சாந்தீபினி மகர்ஷிய மகர்ஷியினுடைய குழந்தைய என்னைக்கோ போன குழந்தைய திருப்பி மீட்டு கொடுத்தார் அவர். ஆகையால ருக்மிணியினுடைய குழந்தை பத்து நாள்ல காணாத போயிடுத்துனாக்கா அந்த குழந்தைய இவரால திருப்பி மீட்டு கொடுக்காத போயிடுமான்னு போயிட முடியுமான்னு இவரே மீட்டு கொடுத்துருக்கலாமோ இல்லையோ, அது எங்க போயிருக்குன்னு அவருக்கு தெரியாதான் அப்படின்னு. பரவஞ்சித நிஜவஸ்வானயனம் கேதித்ய சூச்சி முனி முனினா இக. பரவஞ்சித நிஜவஸ்வானயனம், பிறராலே வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய வஸ்துவை கண்ணனுடைய குமாரனாக இருக்கிற பிரத்யும்ன ஆனயனம் எவ்வாறு நடந்ததுன்றத இதுல சொல்லி சொல்ற. ஏன் இவர் பண்ணாத இருந்துட்டேர் அப்படின்னா, நிஸ்பிருக வியாப்த காமசாப்பியத்த புத்திரேஷணாதிக்கம் லீலா விபூத்தி அனுகுணா நடனேத்தியபி சூச்சதே. ருக்மிணியா ஓன்னு அழுதுன்னு இருக்கா, யாருக்குதான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்து பத்து நாள் கூட ஆகாத குழந்தை அறையில இருந்தே காணாத போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க எந்த அம்மாக்கு அந்த கஷ்டம் இருந்துட்டு இருக்காது, அவள் அழுதுட்டு இருக்கா பாவம். கண்ணனும் வேதனைப்பட்டு இருக்கேர், இது காணமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேதனைப்பட்டு இருக்கேர். இப்படிப்பட்ட அந்த வேதனைன்றது இருக்க லீலா விபூதியில இது ஒரு அபிநயம். இந்த அபிநயத்தை நடனேத்தியபி சூச்சியதே, புத்திரோத்பத்தி விபத்திபியாம் நாபரம் சுகதுக்கையோகோ இது லௌகிக வாக்கியம் ச யதார்த்தம் இது சூச்சியதே. லௌகிக வாக்கியம் என்ன அப்படின்னா, புத்திரோத்பத்தி விபத்திபியாம் நாகரம் நாபரம் சுகதுக்கையோகோ. ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பறக்கிறதுன்றது இருக்க, அதை காட்டுல சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. குழந்தை பறக்கல இல்ல பிறந்த குழந்தை இல்லாத போயிடுத்து அப்படின்னாக்க அதை காட்டிலும் துக்கம் வேற எதுவுமே கிடையாது. இதுதான் லோகத்துல ஒரு தம்பதிகளுக்கு வரக்கூடிய சுகதுக்க நிர்ணயம். இந்த நிர்ணயத்திலேக்கு தாங்களும் விலக்கல்ல அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக தான் இந்த அத்தியாயமே வருது. கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிரத்யும்னன் ரொம்ப அத்தியாச்சரியமான அழகான குழந்தை பிறந்ததுன்னு ஒன்னே அவ்வளவு சந்தோஷம், லோகமே கொண்டாடுறது எல்லாம் இருந்துருக்கு. காணாத போயிட்டா அப்படின்ன உடனே அப்படியே அவ ரெண்டு பேரும் அந்த துக்க சாகரத்துல அமுங்கி போயிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்துட்டு இருக்காளாம். இது லீலா விபூதியில லோகத்தினுடைய நிலைய அப்படியே அனுகாரம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கா. இது எங்கேயோ துவாரகையில நடந்த நிகழ்வு. சம்பராசுரன் இந்த குழந்தைய தூக்கிண்டு எங்கேயோ போய் சமுத்திரத்துல ஒரு கிழக்கு பக்கத்துல இருக்கிற சமுத்திரத்துல கொண்டு போய் தூக்கி போட்டான் இந்த குழந்தைய. அவன் இருக்கிற இடமும் வேற எங்கேயோ இடம், துவாரகைக்கு சமீபத்துல இருக்கிற இடம் இல்ல, ரொம்ப தூரத்துல, இது மேற்க இருக்குன்னா அது கிழக்க இருக்கிற இடம் அது. அப்போ அந்த இடத்துல போய் அந்த சமுத்திரத்துல தூக்கி போட்டதுனால அங்க யார் மீன் பிடிக்கிறானோ அவன் கொண்டு போய் அவன் சம்பராசுரனுடைய
ராஜாவிட்ட கொண்டு போய் கொடுப்போன்ட்டு அதை கொண்டு கொடுத்துருக்காம்ப. அந்த குழந்தைய பாக்குறாளாம் மாயி, திருஷ்ட்வா ததுதரே பாலம் மாயாவதி, மாயாவத்யன்வேத அந்யவேத என்னை நாரதோ கதையத் சர்வம் தஸ்யா சங்கித சேதசா. அங்க பணிப்பெண்ணாக மாயாவதின்னு அந்த ரதிதேவியே இருந்துருக்கிறதுனால அவள்கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே இது குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுவர்ண விக்கிரகமாட்டம் இருக்கு, குழந்தை பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துருக்கு, இத்தனை நாள் வரைக்கும் எப்படி ஜீவிச்சிருக்கோம் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டமானாக்கா இது எதுவும் கேட்க வேண்டாம், இதெல்லாம் அங்கிட்ட கிட்டனா சாமர்த்தியத்துல நடக்கிறது, பெருமாளுடைய சங்கல்பத்தினால எதுவானா நடக்கும், அந்த மாதிரி இது நடந்துட்டு இருக்கு. அப்ப மாயாவதி என்ன பண்றா, அந்த குழந்தைய பாக்குறாளா, அந்த குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய இவாளும் அந்த சமையல்காரெல்லாம் தலையை பண்றவன்லாம் அந்த மத்தியத்தை இது பண்ண பிற்பாடு அந்த அந்த குழந்தைய எடுத்து இவள்கிட்ட கொடுத்துடுறான், ராஜாவிட்ட கொண்டு போய் கொடுக்கல. இவள்கிட்ட கொடுத்த பிற்பாடு அவ என்ன பண்றான் அப்படின்னா, இவள் அந்த குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷமா அதை வளர்க்கறான். அந்த சமயத்துல நாரதர் வரே, நாரதர் வந்து அந்த குழந்தை பார்த்து இந்த குழந்தை தான் உன்னுடைய கணவன், ஒரு காலத்துல ருத்ரனாலே அந்த மூணாவது சிவபெருமான் மூணாவது நெற்றி கண்ணு திறந்து பத்மமாக்கின மன்மதன் தான் இப்போ கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் குழந்தையாக பிரத்யும்னனாக பிறந்து அந்த குழந்தைய பத்து நாளைக்குள்ள அந்த கொண்டு போய் சம்பராசுரம் கொண்டு போய் சமுத்திரத்துல தூக்கி போட்டா அந்த மீன் முழுங்கினது அந்த குழந்தை தான் இதுன்னு சொன்ன உடனே தன் கணவன் தான் குழந்தையா பிறந்திருக்கான்னு உடனே அந்த குழந்தை நினைத்துல ரொம்ப பிரீத்தியோட ரொம்ப நன்னா அது இவளே அது நன்னா வளர்த்து வந்தாளா. இப்படி வளர்த்துண்டு வரத்தே பாலசிய தத்துவம் உற்பத்தி மத்தியோதர நிவேசனம் ராஜகாமஸ்ய வை பத்னி ரதிர்நாம யசஸ்வினி பத்யர் நிர்தக்த தேகஸ்ய தேகோத்பத்தி பிரதீக்ஷதி. இதை எதிர்பார்த்துட இருக்கவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சது இவ்வளவு ரொம்ப நல்லா அந்த குழந்தை தன்னுடைய பதிதான்றத வச்சுட்டு வளர்த்துட்டு வர சாத்தம் பதிம் பத்மதலாய தேட்சணம் பிரளம்ப பாகும் நரலோக சுந்தரம் சவ்ரீட ஹாசோசித உத்தமி உத்தமித புருவேட்சதி பிரீத்தியோபதஸ்தே ரதிரங்க சௌரதைஹி. இவளுக்கும் தெரிஞ்சிட்டு தன்னுடைய கணவனுடைய உருவ அமைப்பை ஒத்த அமைப்போடு இருக்கிறதுனால இந்த குழந்தை தான் தன்னுடைய கணவன்றது. அந்த பத்தியும் பத்மதலாய தேட்சம் கண்ணை பார்த்தாலே தெரியும், கண்ணிலேருந்தே தெரியும் இது யாருடைய கண்ணு, நிச்சயம் நாம அனுபவிச்ச அந்த தன்னுடைய பத்தி காமதேவனுடைய கண்ணு தான் இது. ஆகையால அவனுடைய நடவுட பாவனை இது எல்லாத்தையும் பண்ணா அந்த குழந்தை வந்து பெரிய குழந்தையா ஆயிடுச்சு. அந்த குழந்தை அந்த பெரிய குழந்தையா ஆன பிற்பாடு இத்தனை நாள் வரைக்கும் மாதிருபாவத்தோட அம்மான்ற முறையில இத்தனை நாள் வரைக்கும் அந்த குழந்தைய ரட்சணம் பண்ணிருந்த அந்த குழந்தை யுவாவா ஆன பிற்பாடு பதின்ற முறையில அந்த குழந்தையோட அணுக ஆரம்பிக்கிறாளாம் இந்த ரதிதேவி அந்த மாயாவதி. இதை பார்த்த உடனே அந்த குழந்தை சொல்றான், அந்த பையன் சொல்றான், இத்தனால நீ அம்மாவா இருந்தவோ ஒரு புன்ஸ்டலி மாதிரி, புன்ஸ்டலின்னாக்க தன்னுடைய கணவன் தவிர மீதி பேரையும் விரும்புபவளாக இருப்பவள் இருக்காளே அவளை புன்ஸ்டலி என்று சொல்லி சொல்ற, அவளை மாதிரி நீ என்ன அணுகுவது நன்னாலம்மா, நீ இப்படி பண்ணாத அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லி சொல்றது. அதுக்கு சொல்ற வந்து ரதிதேவிக்கு நாரதர் வந்து இது சொல்லியிருக்காரோ இல்லையோ, ஏற்கனவே இந்த குழந்தையினுடைய விருத்தாந்தம் மொத்தத்தையும் சொல்லியிருக்கிறதுனால நீ வெறும் குழந்தை இல்லை, ஏற்கனவே நீ இதுதான் காமனாக இருந்தவன் மன்மதனாக இருந்தவன், ஆகையால உனக்கு நான் சொல்றேன் நானு, நான் நாம ரெண்டு பேரும் பதி பத்னி தான், ஆகையால நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தாமாக பகவான் காட்னி அவருக்கு சொல்லச்சு எல்லாத்தையும் சொன்ன பிற்பாடு பவான் நாராயண சுதா சம்பரேணாகிருதோகானே அகம் தே தைதா பத்னி ரதிஹி காமோபவாம் காமோபவ காமோ பவான் பிரபோ. நீ காமன், நான் உன்னுடைய மனைவி ரதிதேவி தான், நீ தான் கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்தவன், உன் பேர் பிரத்யும்னன்னு பேரு, நீ இந்த சம்பராசுரனை வதம் பண்றதுக்காகவே பிறந்திருக்க, சம்பராசுரன் இந்த மாதிரி பண்ணான்னு விருத்தாந்தம் மொத்தத்தையும் சொன்ன உடனே
ஸ்தம்பராசுரனோட யுத்தம் பண்ண போறான்னா, ஸ்தம்பராசுரனோட பெரிய யுத்தம் நடக்கிறது. அது மாய சம்பர மாறிச்சன்னு சொல்லிட்டு சம்பரனுக்கு ரொம்ப பெரிய மாய எல்லாம் தெரியும். கதையை எடுத்துட்டு சம்பராசுரனோட யுத்தம் பண்ண போறான். அந்த யுத்தம் பண்ண பிற்பாடு கடைசியில என்ன ஆறுது அப்படின்னாக்க, மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்சு போயிட்டு ஒரு மேக பிளவு வந்த மாதிரி வருஷங்களை அப்படியே அஸ்திரங்களை பிரயோகம் பண்றான். அது பிரயோகம் பண்ணி கடைசியில என்னாச்சு அப்படின்னு, இவன் ரெண்டு பேருக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. அதுக்கு மேல இவனுடைய ஒருத்தனுடைய மாயன்றது தாமச குணத்தினால ஏற்படுறது. சாத்விக குணத்தினால தாமச குணத்தை போக்கடிக்க முடியும். ஆகையால சத்வகுணம் மேலோங்கி இருக்கிற பிரத்யும்னன் தாமச குணம் மேலோங்கி இருக்கிற, இப்போ சத்வகுணம்ன்றது வெளிச்சத்தை சொல்றது, சூரியனுடைய காந்தி எல்லாம் சத்வகுணத்தை சொல்றது, தாமச குணம்ன்றது இருட்டை சொல்றது. வெளிச்சம் வந்துடுச்சோம்னாக்கா இருட்டு ஓடி போயிடும். அந்த மாதிரி சத்வகுணம் மேலோங்கி இருக்கிற பிரத்யும்னன் கத்தியால வதம் பண்ணிட்டான், சம்பராசுரனை வதம் பண்ணிட்டான். இது நடந்த உடனே ரதிதேவி என்ன பண்றா, இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது, உன்னை எந்த இடத்துல கொண்டு விடணுமோ அந்த இடத்துல கொண்டு விடுறேன்னு சொல்லி இவன் வந்து ஆகாச மார்க்கத்துல துவாரகைக்கு அங்க கொண்டு விட்டுட்டான். அந்த இடத்துல அந்த துவாரகைக்கு போய் அந்தப்புறத்துல போய் திடீர்னு வந்து பார்த்தோம்னாக்க, அந்த அந்தப்புறத்துல அற்புதமான ஒரு குழந்தை, இந்த குழந்தை வந்து நிக்கிறது, குழந்தைன்னு குழந்தை இல்லை, நல்ல யுவாவா ஆயிட்டான், ஒரு யுவாவா வந்து நிக்கிறானா. இங்க யாரா இந்த மாதிரி அங்கப்புறத்துல வந்திருக்கான், யுவாவா வந்திருக்கானே, இது யாரு தெரியலையேன்னு அங்க பார்த்த மொத்த பேரும் முதல்ல ஒரு பிரமிச்சு போயிட்டாலாம், கண்ணனை தான் வந்துட்டானோ கண்ணன்னு. அப்புறம் பார்த்தோம்னாக்க அந்த கண்ணன் இல்லைன்றது தெரியறதுதான். தந்திருஷ்டா ஜலத சியாமம் பீத கௌசேயவாசம் பிரளம்பாகும் தாம்ரேட்சம் சுஸ்மிதம் ருச்சிரானனம் தந்திருஷ்டுவா. அவனை பாக்குறான், பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கான், இந்த குழந்தை இப்படி எல்லாம் இருந்துருக்கு. அந்த தாமரப்பு போன்ற திருக்கண்களோடையும் மொத்தம் பார்த்தா நீலமேக சேமலனா இருக்கிறதெல்லாம் பார்த்தா அசல் கண்ணன் தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அலங்கிருத முகாம்போஜம் நீல பத்ராங்க, அப்படிப்பட்ட அந்த முகாம்போஜம் தாமரப்பூ போன்ற திருக்கண்களோடு இருந்துருக்கிற அவனை பார்த்துட்டு இவன் கண்ணனேன்னு நினைச்சா இன்னும் கொஞ்சம் ஒத்து பாக்குறானா. ஒத்து பார்த்தா இவன் கண்ணன் இல்ல, கண்ணன் மாதிரி இருக்கிறவன் தான், திருமார்பல சீவத்தம்லாம் இல்லை. பெருமாளுக்கு அந்த விஷ்ணாவதாரத்துல பெருமாளுக்கு உண்டான சின்னமாக இருக்கிற இந்த சீவத்தம் கௌஸ்துபத்தோடு தானே பெருமாள் அவதாரம் பண்ணேன். மீதி காலத்திலையும் அந்த சீவத்தம்லாம் இருந்தது. ஒத்து பார்த்தா அந்த மருவெல்லாம் காணமே, இது கண்ணனை தவிர வேற யாரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அத தத்ராசிதா பாங்கி வைதர்பி வல்குபாஷிணி, வைதர்பி ருக்மிணி பேர் வைதர்பின்னு, விதர்ப தேசத்து பெண்ணான் அப்படின்னால அவ வைதர்பி. அந்த ருக்மிணி வந்து பாக்குறாளா, இந்த குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு தானா அந்த மாத்திர பிரயுக்தமான ஒரு பாசம் அப்படியே தானா வருதான். அது அந்த பாசத்தினால அவ பாக்குறா, இது தன்னுடைய குழந்தை மாதிரியே இருந்துருக்க, எனக்கு பிறந்த குழந்தை கணக்கு எங்கேயோ காணாத போன குழந்தை, எங்கேயானா ஜீவிச்சு இருப்பவனாக கணக்கு இருந்தான்னாக்க அவன் இன்னை தினத்துல இப்படிதான் இருப்பான் அப்படின்னு அவர் ருக்மிணி பிராட்டி சொல்லி சொல்றான். மமசம் மமாசாவாத்மஜோ நட்டா நீதோயா சூதிகாலயாத்து, சூதிகாலயாத்து பிரசவ அறையிலிருந்தே எவனோ தூக்கம் போயிட்டான். அவன் கணக்கு ஏதத் துல்ய வயோ ரூபா எதி ஜீவதி குற்றச்சித்து, எங்கேயானா அவன் ஜீவிச்சு இருக்கின்றான்னாக்க ஏகத்துல்ய வயோ ரூபகா, இவனுக்கு சமமான வயசையும் ரூபத்தையும் ஒத்த அழகையும் உடையவனாக தான் இருந்துருப்பான், இவனாட்டம்தான் இருப்பான் அப்படின்னு அவன் நினைச்சாலாம். கதம் துவனேன சம்பிராப்தியம் சாரூபியம் சாரங்கதன்வனம் ஆகிருத்தியாவயவைர்கத்யான் ஸ்வரஹாசாவலோகனைஹி. சாரங்கதன்வமாக இருக்கிற எம்பெருமான் சாட்சாத் கண்ணன், கண்ணனுக்கும் இவனுக்கும் சாரூபியம், இந்த பையனுக்கும் எப்படி சாரூபியம், ஒத்துமை ஒப்புமை எப்படி வந்ததுன்னு தெரியலையே. எந்தெந்த விஷயத்துல ஆக்கிருத்தியா அந்த அமைப்பு உருவ அமைப்புனால அவன் நடையினால அந்த அவயவங்கள் ஒவ்வொரு கண்கள் மூக்கு அப்படின்னு அது ஒவ்வொன்னா பார்த்தோம்னா அதனுடைய இருக்கிற நிலை, அதோட மாத்திரம் ஒரு புன் சிரிப்பு, அந்த சிரிக்கச்சே பாத்திரம் பார்க்கச்சே, இது எல்லாமே கண்ணனாட்டமே இருந்துருக்கு. இந்த குழந்தை யாரும் தெரியல, சைவ பகவான் நூனம்
யோ மே கர்ப்பகதோர்பக அமுஷ்மின் பிரீதிரதிகாவம் அஸ்மஸ்பரதி மே புஜா. எனக்கு பார்த்தா என்னுடைய தோல்லாம் துடிக்கிறது, கண்ணு துடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தா ஒரு சுபசூச்சகமாக இருந்துருக்கு. நான் என் குழந்தை தான் இவன்னு எனக்கு தோன்றது இது பார்த்தாக்கா அப்படின்னு அவ சொல்லி சொல்றானாம். அவ சொல்லச்சு அங்கேருந்து நாரதர் வந்துடுறரு. நாரதர் வந்து பார்க்கறே, பார்த்துட்டு அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் இல்லையோ, ருக்மிணியின் இடத்துல சொல்லி சொல்றார், இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டு இருந்தியே, உன் குழந்தை காணமே உன் குழந்தை காணமேன்னு கஷ்டப்பட்டு இருந்தியே, உன் குழந்தையே தான் இவன். சூத்திகா கிரகத்திலேருந்து சம்பராசுரன் தூக்கி போயிட்டான், அது சமுதிரத்து நடுவில் போடப்பட்டது, சமுதிரத்துல சாத்த ஒரு மீன் முழுங்கிடுத்து அதை வந்து ரதிதேவி வளர்த்து சம்பராசுரன் வதம் பண்ணி அதுக்கப்புறமா இங்க வந்து சேர்ந்திருக்கான், உன் குழந்தையே தான். விஜாதார்த்தோபி பகவான் தூஷ்ணி மாசஞ்சனார்தனா. இது எல்லா சமாச்சாரமும் கண்ணனுக்கு தெரியும், ஆனா ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி வாய்மூண்டு இருந்துருக்கேறான். அவர் பார்த்தமன்னாக்க இவர் நாரதர் சொன்னோடனே அப்படியா சமாச்சாரம், என் குழந்தை தானா இது அப்படின்னு அந்த ருக்மிணியோட கூட இவரும் சந்தோஷப்படுறேனா. நாரதோ கதைய சர்வம் சம்பராஹரணாதிக்கம் தச்சுவா மகதாச்சரி கிருஷ்ணாந்த புரஜோஷிதா அபியநந்தன் பகுநந்தான் நட்டம் புனரிவாகதம். நட்டம் புனரிவாகதம், அது நட்டமானவன் மறுபடியும் வந்துட்டான்றது இருக்க, அதை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டார். அந்த சந்தோஷத்தை நினைச்சிருந்து இந்த இடத்துல இந்த ஒரு அந்த அந்தப்புறத்துல இருக்கிறவா ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா. ஆகையால தேவகி வசுதேவ கிருஷ்ண ராமோ ததா ஸ்திரியாம் தம்பதி தௌ பரிஸ்வஜ ருக்மிணி சயுர்முதம். தேவகி வசுதேவர் பலராமர் கிருஷ்ணன் ருக்மிணி எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா. அந்த குழந்தைய தழுவிண்டு அந்த பையனா வந்திருக்கான் சொல்லி நவ எவ்வனா வந்திருக்கான அந்த குழந்தைய தழுவிண்டு இவன் தான் தன்னுடைய பையன்றத நாரதர் மூலமாக தெரிஞ்சுண்டு நட்டமான ஒரு இது கிடைச்சிருதுன்னா வேதமே சொல்றது. ஒருத்தனுக்கு ஒரு சந்தோஷம் எப்படி வருது அப்படின்னு கேட்ட எந்த சந்தோஷம் ரொம்ப அதிகமான சந்தோஷம்னா, எங்கேன்னா நம்ம காசை தொலைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொலைச்சிட்ட காசு அப்படியே நமக்கு கிடைச்சதுன்னாக்க அப்போ ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஏதோ போறோம், போற வழியில எங்கேயோ பர்ஸ் தொலைஞ்சு போயிடுத்து, கழ விழுந்துடுத்து, ஐயோ பர்ஸ் காணமேன்னு நினைச்சிட்டு நாம மறுபடியும் அந்த இடத்துல போய் அந்த பர்ஸ் அப்படியே இருந்து அதுல ஒரு பைசா கூட போகாத அப்படியே இருந்ததுன்னாக்க அந்த வஸ்து கிடைச்சதுன்னா என்ன ஒரு சந்தோஷமோ அப்போ ஏற்பட்ட சந்தோஷம் அதுதான் பெரிய சந்தோஷம்னு சொல்ற. இங்க சாட்சாத் அந்த குழந்தையே காணாத போன குழந்தை யுவாவா தன் எதிர வந்து நிக்கச்ச எந்த அம்மா அப்பாக்கு தான் சந்தோஷம் இருக்காது, எந்த பாட்டி தாத்தாக்கு தான் சந்தோஷம் இருக்காது. அவ மொத்த பேரும் சந்தோஷத்தோடு இருந்தாலும் அங்க இருக்கிற இவாளுடைய சந்தோஷம்தான், ராஜாவனுடைய சந்தோஷம்தான், ஜனங்களுக்கு சந்தோஷம், அந்த புறத்துல இருக்கிறவாளுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இருந்தான்னு சொல்லி சொல்ற. அந்த அகடித கடனா சாமர்த்தியம் இருக்கிற கண்ணனே கூட இந்த உலக இயற்கை பிரகாரம் தான் இருக்கிறதாக ஒரு அபிநயம் பண்ணி தானும் ஒரு துக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி பாவனை பண்ணி தனக்கும் தானும் சந்தோஷத்தை அடையிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லி சொல்ற. வஸ்துகத்தில என்ன அப்படின்னாக்க காணாது போனது முன்ன, கிடைச்சதுன்றது எத்தனையோ நாளுக்கு அப்புறமா. இது நடுவுல நிறைய நிகழ்வுகள்லாம் உண்டு, ஜாம்பவதி பரிணயம் எல்லாம் இருந்துருக்கு, சேவந்தகு இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்ன இந்த இடத்துலயே இது மொத்த விஷய விற்த்தாந்தத்தையும் சொல்லிட்டு எதுக்கான ஒரே இடத்துல மொத்த விற்த்தாந்தம் இது காணாத போயிட்டுன்னு சொல்லிட்டு அத்தோட நின்றுட்டு இருக்க வேண்டாம், நம்மள எல்லாம் அழ வைக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரே இடத்துல இங்கேயே மகர்ஷி இந்த விற்த்தாந்தத்தை சொல்லி முடிச்சுட்டு இந்த பிரத்யம்னனுடைய அவதார விஷயத்துல கண்ணனுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தை காண்பிக்கல, வெளிப்படுத்தல. ஆனாலும் அவன் ஈஸ்வரனா இருக்கிறதுனால எல்லாம் எப்படி நடக்குமோ அது நடக்க போறதுன்றத அவர் தெரிஞ்சிருந்திருக்கார். ஆகையில தூஷ்ணி மாச வெறுமை இருந்தார் அவர். இப்படிப்பட்ட பெருமாள் அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும், நமக்கு சகல க்ஷேமத்தையும் ஏற்படுத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.